वेलकम टू अवर चैनल इन द स्क्रिप्ट पिछड़ी लाइक पन्नुंग कमेंट पन्नुंग शेयर पन्नुंग अंड मरक्काम इन द चैनल सब्सक्राइब पन्नीरुंग प्रिंद कादल कई सेरुमा एपिसोड नंबर 1 उन्ने सेरवे इप्पिरवी एडुत्तेन उन् मुखम काणुगैल एन् मुखम मरंदेन उन् कई कोर्त्तु नान वलम वरुम कालम एन्रो उन् वरुगैक्काग कात्तिरुक्किरेन पल निनैवुगलुडन ए न्यू बिगिनिंग आफ न्यू लव स्टोरी सीन स्टार्ट्स ए डार्कनेस फुल आफ साइलेंस इन वन रूम अंद रूमल ओरुत्तर बेड्डुक्कु कीले फ्रंट्ल उक्कांदुट्टु इरुक्कार अवर कण्ल पल वलियुडन कण्णीर तुळि वर अवर सुत्ति ओरे ड्रिंक्स बाटिला इरुक्कु अप्पो अंद रूम डोर ओपन आगुदु यारुन्नु पार्त्ता अंगे शाम इरुक्कार अप्पो इंगे इरुक्किरदु यारु या इट्स अवर हीरो आदि शाम उल्ल वंदु डोर क्लोज पण्रार शाम आदि किट्ट डे இன்னும் எத்தனை நாள்டா நீ இப்படியே இருப்ப உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குடா உன்னை நம்பி ஒரு குழந்தை இருக்கு இன்னும் எத்தனை ராத்திரி நீ இந்த இருட்டோட கழிக்க போகிற ஆதி எதுவும் பேசலை பட் அவர் கண்ணில் கண்ணீராக இருக்கு ஷாம் உன்னை தாண்டா கேட்குறேன் இன்னும் எத்தனை நாள் நீ இப்படி இருக்க போகிற ஆதி உடைஞ்ச குரலில் அவன் என்கிட்ட திரும்ப வர வரைக்கும்டா ஷாம் டே அவள் செத்துட்டா இனிமேல் அவன் வாழ்க்கையில் கிடையாது அதை புரிஞ்சுக்கோ ஆதி கண்ணில் அனல் பறக்க கண்ணீர் துளியுடன் ஷாம்னு கத்திக்கிட்டே எழுந்து அவரை ஷர்ட் காலர் பிடிக்கிறாரு ஆதி உனக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் அவள் என் உயிர் நான் உயிரோடு இருக்கிற வர அவள் உயிர் போகாது அதுக்காக தான் நான் உயிரோடு இருந்தேன் அவள் என்கிட்ட வருவா எனக்கு நம்பிக்கை இருக்குது திரும்பவும் நீ இப்படி பேசுகிறதா இருந்தால் என்னை பார்க்க வராத ஷாம் நீ எவ்வளவு தான் கத்துனாலும் அவள் இல்லைன்னு உனக்கு தெரியும் உன் கண்ணு முன்னாடி தான் அது நடந்துச்சு அப்புறம் ஏண்டா இன்னும் பிடிவாதம் உனக்கு இன்னும் எத்தனை நாள் இந்த டே நைட் வேஷம் ஷாம் கண்டினியூ உனக்கு கல்யாணம் ஆன விஷயம் அவள் இறந்து போன விஷயம் ஆதி ஷாமை முறைக்கிறாரு ஷாம் நீ முறைச்சாலும் அதுதான் உண்மை இந்த விஷயம் வீட்டில் தெரியாதனால எத்தனை நாள்டா நீ பகலில் சந்தோஷமாகவும் ராத்திரியில் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இருக்க அந்த குழந்தை என் உன்னை நம்பி இருக்குது அதுக்காகவாவது நீ மாறலாம்லடா ஆதி அவளை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும் அதுக்காக நான் மாறணும்னு அவசியம் இல்லை இப்போ நீ தேவையில்லாமல் எதுக்கு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க யார் என்ன சொல்லி அமைச்சாங்கன்னு சொல்லிட்டு போ ஷாம் உன்னோட இந்த இருட்டை போக்கி விளக்கு ஏற்ற உனக்காக ஒருத்தி வரப்போகிறா அதுக்கு நாளைக்கு ரெடியாயிரு ஆதி ஷாமை முறைச்சிட்டு அவளை தவிர என் வாழ்க்கையில் யாராலையும் இந்த இருட்டை போக்க முடியாது நாளைக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் நீ போ ஷாம் தேவையில்லாமல் ஏதாவது பண்ணாத நாளைக்கு வந்து கல்யாணத்துக்கு ஓகே சொல்லு அதுதான் உனக்கு நல்லது ஆதி கோவமா ஜஸ்ட் ஷட் அப் ஷாம் அவளை தவிர என் வாழ்க்கையில் இன்னொருத்தி கிடையாது ஷாம் ஏதோ சொல்ல வராரு அதுக்குள்ளே ஆதி கோவமா ஜஸ்ட் கெட் அவுட் ஃப்ரம் ஹர் ஷாம் இதுக்கு மேலே நீ ஏதாவது பேசினா நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் ஷாம் அதுக்கு மேலே எதுவும் பேச முடியாமல் போகிறாரு அவுட் சைட் த ரூம் ஷாம் நீ என்ன எவ்வளவு தான் திட்டுனாலும் இக்னோர் பண்ணாலும் உன் வாழ்க்கையில் இந்த இருட்டை போக்கி வெளிச்சத்தை கூடிய சீக்கிரம் ஒருத்தி கொண்டு வருவாடா அந்த நாளுக்காக தான் நான் காத்திருக்கேன் ஷாம் லீவ் இன்சைட் த ரூம் ஆதி கண்ணில் இருந்த கண்ணீர் வெளியே வருது எங்கடி போன உன்னால் தான் நான் ட்ரிங்க் பண்ணுறதை விட்டேன் இப்போ உன்னால் இதை திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏதோ ஒரு நம்பிக்கை நீ இன்னும் உயிரோடு தான் இருக்கன்னு ஏன் நம்பிக்கை ஆதி கண்டினியூஸ் என் நம்பிக்கை பொய் ஆகாதுன்னு நான் நம்புகிறேன் என் வாழ்க்கையோட இந்த இருட்டை நீக்கி நீ வெளிச்சத்தை கொண்டு வருவேன்னு நான் நம்புகிறேன் அந்த நாளுக்காக நான் காத்திருக்கிறேன் என் நம்பிக்கை பொய்யாக்கிடாத என் உயிரை முழுசாக என்கிட்ட கொடுத்துடு ப்ளீஸ் டீ கத்திட்டு அப்படியே பெட்டில் விழுறாரு ஆஃப்டர் சம்டைம் சீன் ஷிஃப்டட்டு ஒன்றும் அங்கே ஒரு பொண்ணு விளக்கு ஏற்றுறா அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு குங்குமம் எடுத்து அவளோட தாலி அப்புறம் நெற்றி வகுடில் கொஞ்சம் மேலே வச்சு அவள் ஹேரை வச்சு அதை மறைச்சிக்கிறா அப்புறம் அவள் தாலியை எடுத்து மறைச்சிக்கிறா அப்போ ஒரு குரல் பார்வதி யா இட்ஸ் அவர் ஹீரோயின் பார்வதி கூப்பிட்டது ஐஷு ஐஷு பாருட்ட பார்வதி நான் உன்கிட்ட நிறையா வாட்டி சொல்லிட்டேன் உன்னோட இந்த தாலியை கலட்டி போடுன்னு இப்போ வர இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும் அப்புறம் எதுக்கு பாரு நீ இதை இன்னும் போட்டிருக்க
எல்லாரும் கண்ணில் கண்ணீர் வருது. கோவமாக ஜஸ்ட் எனஃப் ஐ ஷோ, நான் நிறையா வாட்டி சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப நான் சொல்லணும்னு நீ ஆசைப்படாத, அவர் இன்னும் இருக்காருன்னு எனக்கு தெரியும், அந்த நம்பிக்கை இன்னும் எனக்கு இருக்குது, என் நம்பிக்கையில் நீ விளையாடாத. ஐஷோ, நான் விளையாடலை பாரு, நீ தான் விளையாடுற. செத்து போன ஒருத்தருக்காக ஐஷு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பாரு ஐஷுவை ஸ்லாப் பண்ணுறா. பாரு, தேவையில்லாமல் என் விஷயத்தில் விளையாடாத ஐஷு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவர் உயிரோடு தான் இருக்கார், அதை நான் நம்புகிறேன், அதுக்காக தான் இந்த தாலி குங்குமம் எல்லாம். உனக்கு பிடிக்கலைன்னா இதில் தலையிடாத, அமைதியாக இரு. ஐஷு, நான் ஒன்றும் தேவையில்லாமல் பேசலை, அவர் உயிரோடு இல்லை, அதுதான் உண்மை. அப்படி அவர் உயிரோடு இருந்தாலும் நீ தான் சொன்னேல அவருக்கு ஒரு லைஃப் இருக்குது, அவருக்கு ஒய்ஃப் இருக்குது, குழந்தை இருக்குன்னு. ஐஷு கண்டினியூ, இப்போ அவர் உயிரோடு இருக்காருன்னு தெரிஞ்சாலும் உன்னால் அவர் லைஃப்குள்ளே போக முடியுமா, இல்லை அவர் உன் லைஃப்பில் வந்தால் அதை தான் உன்னால் அக்செப்ட் பண்ண முடியுமா? இதுக்கு பதில் சொல்லு பாரு. பாரு சைலண்ட். ஐஷு, பதில் சொல்லு பாரு, உன்னால் தான் அது முடியுமா? பாரு, எனக்கு அவர் உயிரோடு இருக்காருன்னு கிளியராக தெரிஞ்சால் போதும், வேறு எதுவும் வேணாம், அவர் லைஃப்பில் நானும் போக வேணாம், என் லைஃப்பில் அவரும் வர வேணாம். ஐஷு, அப்புறம் எதுக்கு பாரு இந்த தாலி, அதை கலட்டி போட வேண்டியதானே? பாரு, போதும் ஐஷு, இதுக்கு மேலே இந்த விஷயத்தை பற்றி பேச வேணாம், என் லைஃப்பில் நான் பார்த்துக்குறேன், அப்புறம் நான் ஃபுட் ரெடி பண்ணிட்டேன், அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க, அப்பா தூங்குறாரு, ஸோ எல்லாருக்கும் ஃபுட் கொடுத்துட்டு நீயும் சாப்பிட்டு வேலைக்கு போ, இப்போ நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன், எனக்கு வேலை இருக்குது, இதோட இந்த விஷயத்தை விடு. பாரு லீவ்ஸ். ஐஷு, கூடிய சீக்கிரம் உனக்கு பிடிச்ச மாதிரி உன் லைஃப் மாறும், பாரு அந்த நாள் சீக்கிரம் வரப்போகுதுன்னு நான் நம்புகிறேன், நீ ஆசைப்படுற மாதிரி அவர் உயிரோடு இருக்கணும், ஆனால் இந்த நம்பிக்கை எனக்கு இல்லை, பார்ப்போம் உன் நம்பிக்கை ஜெயிக்குதான்னு. ஷீன் ஷிஃப்ட் டு அகிலா ஹவுஸ். எல்லாரும் டைனிங் டேபிளில் உட்காந்து இருக்காங்க, டைனிங் டேபிள் மேலே அக்ஷரா உட்காந்துட்டு இருக்கா, அவள் கூட எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்க, அவளும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாள். புருஷ் அகிலா கிட்ட ஏதோ கேட்க போகிறாரு, அப்போ ஆதியும் ப்ராக்டிஸ் பேக்கோட ஸ்டெப்ஸில் இருந்து இறங்கி வராரு, இவங்க பேசுகிறத பார்த்து அப்படியே நிற்கிறாரு. புருஷ், என்ன அகிலா, ஆதி கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்ட, அவன் என்ன நினைக்கிறான்னு உனக்கு தெரியுமா? அகிலா, அவன் ஏன் பையங்க, நான் எது முடிவு பண்ணாலும் அது அவன் நல்லதுக்கு தான் அவனுக்கு தெரியும். புருஷ் ஏதோ பேச வராரு, அதுக்குள்ளே அகிலா அவங்க டிராஃபிக் சிக்னலை காமிக்கிறாங்க. அப்போ அக்ஷரா அதிய பார்த்துட்டா, அக்ஷரா பா பா பான்னு கூப்பிட எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. அகிலா, வா அதி, ஏன் அங்கேயே நிற்கிற? ஆதி பக்கத்தில் வராரு, அக்ஷரா ஆதியை தாவி போகிறா, ஆதி அக்ஷராவை கொஞ்சிகிட்ருக்காரு. ஆஃப்டர் சம் டைம் ஆதி, மா நான் ப்ராக்டிஸ் போயிட்டு வரேன். அகிலா, ஆதி ஷாம் நேற்று நான் சொன்னதை சொன்னானா? ஆதி, சொன்னாமா, பட் அம்மா எனக்கு எதுக்கு இப்போ கல்யாணம்? அகிலா, ஏன் ஆதி இப்படி கேட்குற? இன்னும் எத்தனை நைட் நீ குழந்தைய பார்த்துக்க முடியலைன்னு என்கிட்ட கொடுப்ப? உனக்குன்னு ஒருத்தி இருந்தால் அவள் பார்த்துப்பால? ஆதி, இன்னும் கொஞ்ச நாள் போனால் நானே பார்த்துப்பேம்மா. அகிலா, ஏன் ஆதி, நான் உனக்காக எடுத்த முடிவு தப்பாக இருக்குமா? ஆதி, அப்படி இல்லைம்மா, நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அது நல்லது தான். அகிலா, அப்புறம் என்ன ஆதி, ஓகே சொல்லு, நம்ம போய் பார்த்துட்டு வரலாம், மீண்டும் சந்திப்போம்.